ரீட்டா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போதே பயங்கர மழை மின்னல் அதால கரண்ட்லாம் கட் ஆயிடுது. பயங்கர இருட்டுல யாரோ ரீட்டாவை கடத்திடுறாங்க. கடத்திட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. அந்த ரூம்ல நாலு கதவு இருக்கு. எந்த கதவு வழியா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு? பயங்கர மின்னல் மழை தாக்கத்தால முதல் கதவுல கல்லடைப்பு இருக்கு. ரெண்டாவது கதவுல தீ பொங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மூணாவது கதவுல மின்சார சக்தி கருவி இருக்கு. நாலாவது கதவுல வெள்ளம் நிறைஞ்சு இருக்கு. எந்த கதவு வழியா ரீட்டானால தப்பிக்க முடியும்? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான 20 seconds டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர், நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், பயங்கர இடி மின்னல்னால கரண்ட்லாம் கட் ஆயிடுச்சுன்னு. அப்போ மூணாவது ரூம்ல இருக்க மின்சார கருவி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மூணாவது ரூம் தான் ஆன்சர். அடுத்து அந்த ரூம்லேருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு ரீட்டா வெளியில போறாங்க. அங்க கதவுக்கு பக்கத்துல ஒரு பாம் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல ஒரு க்ளூவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த க்ளூ வச்சு ரீட்டா எந்த கலரை பிரஸ் பண்ணணும்னு உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான 20 seconds டைம் இப்போ ஆரம்பிக்குது. ஆன்சர், இந்த சீட்ல என்ன க்ளூனா ரெட் பிளஸ் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆரஞ்சு கலர் வரும். ஆரஞ்சை பிரஸ் பண்ணி உள்ள போயிடலாம். எப்படியோ எஸ்கேப் ஆகி அந்த கதவு ஒரு பக்கம் வழி நடத்துது. அந்த கதவு சம்பந்தமே இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகுது. இதுல யாரு அவங்கள கடத்திருப்பா? இங்க யாரு சந்தேகத்துக்குரியவர் மாதிரி இருக்கா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான 20 seconds டைம் இப்போ ஆரம்பிக்குது. ஆன்சர், ரெண்டாவது டாக்டர். ஏன்னா முதல் டாக்டர் பேஷண்ட்க்கு அக்யூபங்க்சர் கொடுத்துட்டு இருக்காரு. ரெண்டாவது டாக்டர் பாம்பு பூச்சிகள்லாம் வச்சு ஏதோ தவறா பண்றாரு. நீங்க இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். அடுத்த ரெடலுக்கு போலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு திடீர்னு ஒரு குழந்தையோட அம்மா வந்து பார்க்கில் இருந்த என் குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைல் எடுத்து பார்த்தா தான் தெரியுது, 3 வருஷத்தில் 6 குழந்தைங்க அதே பார்க்கில் காணாமல் போயிருக்காங்க. சிசிடிவியில் பார்க்குறப்ப யார் அந்த குழந்தைய கடத்திருப்பான்னு போலீஸ் உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. உங்களால் கண்டுபிடிக்குமான்னு பார்ப்போம். உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான 20 seconds டைம் இப்போது ஆரம்பிக்குது. ஆன்சர் இவங்க தான். ஏன்னா 3 வருஷத்துல குழந்தை பெருசா வளர்ந்துருக்கும். இந்த ஸ்ட்ரோலரை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஒருவேளை கடத்துறதுக்கு இத டூலா கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. போலீஸ் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி குழந்தைகளை இந்த லைப்ரரியில தான் எங்கேயோ அடைக்கப்பட்டு வச்சிருக்காங்கன்னு நியூஸ் வருது. உள்ள போய் அந்த லைப்ரரி மேனேஜர் கிட்ட கேட்டா அதெல்லாம் இல்லைன்னு அசால்ட்டா பதில் சொல்றாரு. ஆனா போலீஸ் உள்ள போன உடனேயே கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இதோ. இந்த படத்துல
கொடுத்துருக்கு. இந்த படத்துல ஜாம்பி எங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்போ. Thank you for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.